சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரிலே இந்த நாளில் நாம் 37வது தொகுப்பை காண இருக்கிறோம். 37வது பாடத்தின் தலைப்பு சண்டை பிணக்குகளில் சமாதானம் என்ற தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் நாம் கண்டதான 36 செய்திகள் நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். பிளேலிஸ்டில் போய் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற தலைப்பை தேர்ந்தெடுத்து கொண்டால் கடந்த 36 வகுப்புகளினையும் செய்திகளை நீங்கள் கண்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நாளில நாம் காண இருப்பது சண்டை பிணக்குகளில் சமாதானம் என்ற தலைப்பு. திருமணம் ஆன அத்தனை பேருக்கும், திருமணமான தம்பதியர் அத்தனை பேருக்கும் குடும்பங்களிலே தமிழ் தமிழ் ஒவ்வொருவருக்கும் இடையே நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பு. காரணம், இரண்டு பேரும் வெவ்வேறு சூழலிலே பிறந்தவர்கள், வெவ்வேறு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள். ஆரம்ப காலங்களிலே திருமண பந்தம் மிகவும் அரவணைப்போடு புரிதலோடு ஒருவருக்காக ஒருவர், எனக்காக நீ, உனக்காக நான் என்று சொல்லி சகல விதமான சந்தோஷத்தினுடன் நாட்களை துவங்க ஆரம்பிக்கிறார்கள். நாட்கள் கடந்து போகும், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், அதற்கு பின்பு அவரவர்கள் நடுவில் இருக்கக்கூடிய கசப்புகளும் கருத்து மாற்றான கருத்துகளும் வெளியே வரும் பொழுது தங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அவர்களை அடையாளப்படுத்துகிறது. சிறிய சிறிய கருத்து பிரச்சனைகளிலே என்னுடையதுதான் சரி, என்னுடையதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த வேறுபாடுகள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. அந்த வேறுபாடுகளிலே ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது மற்றவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி நிலை நிற்கும் பொழுது அவர்களுக்குள்ளே தகராறு அல்லது வாய் சண்டை அல்லது பிணக்கு ஏற்படுகிறது. அதோடு நின்று விடுவோம், அது வாக்குவாதத்தில் போகும். அந்த வாக்குவாதம் வளர்ந்து பிரிவுகள் ஏற்படும். 1 நாள், 2 நாள், 3 நாட்கள் என்று வாரக்கணக்குகளிலே, மாத கணக்குகளிலே பல குடும்பங்கள் வருஷ கணக்காக கணவன் மனைவி ஒருவரும் பேசிக்கொள்வதே கிடையாது. வீட்டிற்கு வெளியே மற்றவர்களுக்கு முன்பதாக அன்பான கணவனாக அன்பான மனைவியாக நடந்து கொண்டாலும் வீட்டிற்கு உள்ளே வந்தவுடன் இவர் யாரோ, அந்த அம்மா யாரோ என்ற அளவிற்கு குடும்பம் போய்கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். வேதாகமும் அப்படி நமக்கு ஒரு நாளும் வலியுறுத்தவே இல்லை. நிச்சயமாக அந்த ஒரு பிரிவு என்பது தவறு, அதை சரி செய்ய வேண்டும், அதை எடுத்து போட வேண்டும். தங்களுக்கு இடையிலே வளருகிறதான கருத்து வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்பது கட்டாயம். இல்லை என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அந்த குடும்பத்திற்குள்ளே பிசாசானவன் தலை தூக்கி நிற்பான். எல்லா தவறுகளும் அங்கு நடக்கும். குடும்பம் சீர்கெட்டு போகும் என்பது திண்ணமாயிருக்கிறது. ஆகவேதான் இந்த வருஷத்திலே நாம் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற அந்த தலைப்பிலே பல தலைப்புகளை கொண்டு செய்திகளை ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலே நான் இந்த தலைப்பை எடுத்ததற்கு காரணம், இதுவரைக்கும் எத்தனையோ தலைப்புகளை நாம் பார்த்தாலும் இது அநேகர் என்னிடத்திலே இந்த தலைப்பு குறித்து பேசுங்கள் என்று சொல்லும் பொழுது நான் நிச்சயமாக அதை இந்த வாரத்தில் எடுத்திருக்கிறேன். எப்படி இந்த கருத்து வேறுபாடுகளை நாம் கலைந்து போவது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா போதும், ஒருத்தர் இறங்கி போனா போதும். ஆனா எத்தனை முறைதான் நானே விட்டு கொடுப்பது, நீ பண்றதெல்லாம் அயோக்கியத்தனமா இருக்கு, நானே எல்லாத்துக்கும் நீ சொல்றதெல்லாம் நான் விட்டு விட்டு போகணுமா, உனக்கு கொஞ்சம் ஒன்று கூட அறிவு இல்லையா என்று வார்த்தை தடிமன் பெறும் பொழுது, நீங்கள் இறங்கி சென்றாலும் விட்டு சென்றாலும் பரவாயில்லை என்று விட்டாலும் அது எப்படி நீ சொல்ல போச்சு என்று பேச்சுகள் வளரும், வாக்குவாதங்கள் முற்றும். சோ இதனுடைய காலகட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காலகட்டத்தை நாம் கவனமாக கையாளும் பொழுது தொடக்கத்திலேயே அதை நாம் சரி செய்து கொள்வது மிகவும் இலகுவாக இருக்கும்.
இந்த கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் ஒரு நாளும் அசிங்கமான சண்டைகளாக நாம் மாற அனுமதிக்க கூடாது. ஒரு சின்ன விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடு தொடங்கும். குறிப்பா பல இடங்களில பிரச்சனைகள் துவங்குவது நேரமின்மை, நேரம் தவறாமை. காலையில 8 மணிக்கு புறப்படணும் அப்படின்னா அப்பதான் 8 மணிக்கு கண்ணு முழிக்கிறது. அப்போ ஒரு நாள் விட்டு கொடுப்பார்கள், 2 நாள் விட்டு கொடுப்பார்கள், பின்ன மெதுவா வாய் தகராறு ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன, நீங்க வந்து டக்குன்னு 2 டிரெஸ்ஸை மாட்டிட்டு போயிருவீங்க, எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, வீட்டு வேலை யாரும் பாக்குறது, அதை என்ன கூட்டுறது, துணி யாரும் மழைச்சு வைக்கிறது, மழை பெஞ்சா என்ன பண்றது, சாப்பாடு யாரு சமைச்சு வைக்கிறது, பாத்திரம் அப்படியே கிடக்கு, எவ்வளவு காரியங்கள் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அது கசப்புலே போய் முடிந்து அது அசிங்கமான சண்டைகளாக மாறி குடும்பத்திலே பிளவு ஏற்பட்டு விடுகிறது. இதை எப்படி நாம ஆரம்பத்திலேயே அந்த புரிதலை எப்படி கொண்டு வருவது? நிச்சயமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதாகமத்தை முன்னதாக நாம் நிறுத்துகிறோம். காரணம், நமக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு தம்முடைய அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இப்ப கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடு வேதாகமம் நமக்கு தெளிவாக ஒவ்வொரு காரியத்திற்கும் விளக்கி காண்பிக்கிறது. எதை எப்படி கையாள வேண்டும், உலகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது அல்ல, அவசியம் அல்ல. காரணம், இது முழுமையான ஒரு வேதாகமம். முழுமையான இந்த வேதாகமத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருப்பதினால் குடும்பத்திலே கணவன் மனைவி அல்லது பெற்றோர் அல்லது ஒருவருக்கொருவர் இடையே ஏற்படுகிறதான இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, எப்படி இந்த கருத்து வேறுபாடுகளை களைவது என்று நாம் கவனிக்கலாம். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சுலபமான வழியை கொண்டு வருகிறேன். சண்டை என்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே ஃபைட் என்று நாம் அறிந்தது. ஃபைட் என்றால் சண்டை, FIGHT. இந்த FIGHT என்ற வார்த்தைக்கு மிக பொருத்தமாக இந்த 5 வார்த்தைகளை அடிப்படையாக, இந்த 5 எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து நம்முடைய கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது அதை எப்படி சமாளிக்கலாம் என்று இலகுவாக உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளும் வண்ணமாக இதை நான் கொண்டு வருகிறேன். முதலாவது, ஃபைட் என்கிற அந்த வார்த்தையின் முதல் எழுத்து F என்ற அந்த வார்த்தையை நீங்கள் ஃபேஸ் ஈச் அதர் என்பதை மறந்து போகக்கூடாது. அதாவது, ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது, சண்டை வளரும் பொழுது, முதலாவது ஒருவரை ஒருவர் கண் வைத்து கண் பார்த்து பேசுங்கள், கண்ணோடு கண் பார்த்து பேசுங்கள். பல நேரம் அந்த சண்டை வந்துருச்சு அப்படின்னா அந்த அம்மா இங்கேயோ திரும்பி பேசிட்டு இருப்பாங்க, அவர் இந்த பக்கமோ திரும்பி பேசிட்டு இருப்பார். முதலாவது, அந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு முதல் ஆயுதம் உங்களுடைய முகத்தை, உங்களுடைய துணைவருடைய முகத்தை நேருக்கு நேராக பாருங்க, பார்த்து சண்டை போடுங்க. நோ ப்ராப்ளம். எங்கேயோ திரும்பிட்டு அந்த பக்கம் ரூம்ல இருந்து கத்தி, இவர் பாத்ரூம்ல இருந்து கத்துவாரு, அவங்க அந்த ஹால்ல இருந்து கத்துவாங்க, கிச்சன்ல இருந்து கத்துவாங்க, அப்படி இல்லாம நேருக்கு நேரா வாங்க. எல்லா வேலையும் விட்டு முகத்துக்கு முகம், கண்ணு கண்ணு வச்சு கண்ணு பார்த்து சண்டை போடுங்க. அப்ப அந்த கண்ணு வச்சு கண்ணு பார்த்து சண்டை போடும் பொழுது வார்த்தைகள் குறையும், வார்த்தைகள் ஒலி குறைய ஆரம்பிக்கும். அது போதும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அதை கையிடுங்க. எப்படி வேதாகமம் இதற்கு ஆதாரம் கொடுக்கிறது? தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, எசேக்கியேல் புத்தகம் 20:35. எசேக்கியேல் 20:35, உங்களை ஜன சதலங்களின் வனாந்திரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களோட முகமுகமாய் வழக்காடுவேன். நேருக்கு நேரா முகத்தை பார்த்து பேசு. சில நேரம் சொல்லுவோம், வேற ஒரு மனுஷனை வேற ஒருத்தட்ட ஆபீஸ்ல யார்ட்டையாவது சண்டை போட்டோம், தெருவில் யார்ட்டையா சண்டை போட்டோம்னா நம்ம வந்து ஓங்கி நிற்போம், நான் செய்வது சரி என்று நம்முடைய பக்கம் இருக்கும் பொழுது.
தவறு செய்தவர்கள் கீழே குனிந்து கொண்டு அந்த பக்கம் பார்த்து கொண்டு பேசும் பொழுது நம்ம சொல்லுவோம், என்னைய பாரு, கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, கண்ணை பார்த்து பேசுனா அந்த உண்மை என்னன்னு தெரிந்து விடும், அவர்கள் உடனே சரி நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல நான் பேசுறேன், சரி என் கண்ணை பார்த்து சொல்லு, உண்மைனா கரெக்டா கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய அந்த சொல்றாரு பாருங்க, நான் கண்ணோடு முகமுகமாய் நான் வழக்காடுவேன். பிரச்சனைகளை பற்றி பேசும்போது ஒருவரை ஒருவர் நேர் கண்ணில் பார்ப்பது அவசியம். கடுமையான பிரச்சனைகள் மற்றும் வேறுபாடுகளை களையும் ஒரு தேவனுடைய வழி. நேரா கண்ணுக்கு நேர் பார்த்து பேசுங்க. இவ்வளவு நாள் கண்ணு வச்சு கண்ணுடையே பார்த்து நீங்க இவ்வளவு நாள் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருப்பீங்க. சண்டை வரும் பொழுது கண்ணு வச்சு கண்ணு பேசுறதுக்கு ஏன் பயம்? ஏன்னா கண்ணு வச்சு கண்ணு பார்த்து பேசுனா வாயிலிருந்து ஒலி வராது, சப்தம் வராது, அப்படியே ஆஃப் ஆயிரும், சாஃப்ட் ஆயிரும். கடினமான வார்த்தைகளை பேச மனம் இடம் கொடுக்காது. ஏனென்றால் ஏற்கனவே நாம் வைத்திருக்கிற அன்பு வெளியே வரும். சோ அதுதான் முதல் ஆயுதம். சண்டை போட்டு என்ன பண்ண போறோம்? உங்களுடைய கருத்து, அவருடைய கருத்து, இரண்டு பேருடைய கருத்திலே யாராவது ஒரு கருத்து ஜெயிக்க வேண்டும், அவ்வளவுதானே. யாராவது ஒரு கருத்து ஜெயித்துட்டு போட்டோம். கணவன் ஜெயித்தாலும் அது மனைவி ஜெயித்ததற்கு சமம், மனைவி ஜெயித்தால் கணவன் ஜெயித்ததற்கு சமம். மனைவி தோற்று போனால் கணவன் தோற்று போகிறான், கணவன் தோற்று போனால் மனைவி தோற்று போகிறாள். இதை முதலாவது தம்பதியர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இருவரும் ஒரே சரீரம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு சரீரத்திலே ஒரு கை கெட்டு போனால் அது யாருக்கு நஷ்டம்? சரீரத்திற்கு நஷ்டம். ஒரு கால் அழுகி போனால் யாருக்கு நஷ்டம்? சரீரத்திற்கு நஷ்டம். அப்போ கணவனும் மனைவியும் இருவருமே ஒரே சரீரம் என்று சொல்லும் பொழுது யார் தோற்று போனாலும் மற்றவரும் தோற்று போகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்னுடைய சரீரம், என் மனைவி என்னுடைய சரீரம், என் கணவன் என்னுடைய சரீரம், இரண்டு தனி நபர்களாக இருக்கும் பொழுது வெவ்வேறு கலாச்சாரங்களிலே, வெவ்வேறு ஊர்களிலே, வெவ்வேறு இடங்களிலே, வெவ்வேறு குடும்பத்தின் சூழலிலே வாழ்ந்தவர்கள் திருமணமாகி ஒரு பந்தத்திற்கு கீழ் வரும் பொழுது நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் வரும். ஒருவர் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பழகிருப்பாரு, இன்னொருத்தவங்க 8 மணிக்கு தான் மெதுவா உடம்பு அசையும் பெட்ல இருந்து. அது அவர்கள் பழகி இருக்கிறார்கள். இனிமேல் அந்த இரண்டு வேறுபாடுகளையும் மெதுவாக மாற்றி பழகிக் கொள்வது. ஒருத்தர் நல்லா இனிப்பு போட்டு சாப்பிடுவாரு, ஒருத்தர் இனிப்பே பிடிக்காது. ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தர் காரம் பிடிக்காது. ஒருத்தருக்கு மட்டன் பிடிக்கும், ஒருத்தருக்கு மீன் தான் பிடிக்கும். ஒருத்தருக்கு இந்த ஸ்மெல் கண்டாலே பிடிக்காது, அவங்களுக்கு அந்த ஸ்மெல் தான் ரொம்ப இஷ்டப்படும். திருமணம் ஆயிருச்சு, இனிமேல் என்ன பண்ணணும்? யூ நீட் டு ஃபைண்ட் அ காமன் பிளாட்ஃபார்ம். அது ரொம்ப அவசியம். ஸோ ஃபேஸ் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் முகமுகமாக பாருங்கள். பார்த்து உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை பேசுவது அவசியம். அதை பேசும் பொழுது எல்லாம் பொறுமையா வெளியே வரும். உடனே ஒருத்தர் சொல்லிடும், சரி பரவாயில்லப்பா விட்டுரு, பரவாயில்ல விட, நான் சமாளிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கண்ணை பார்த்து பேசும்பொழுது. இன்னொரு வசனம் பார்க்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25:16. அப்போஸ்தலர் 25:16, அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று. நல்லா கவனிங்க, அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாக நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர் உத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். அதாவது ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக முகமுகமாய் பார்த்து பேசி அதை தீர்க்கிறது வரைக்கும் மற்றவரை எதிராளி குற்றம் தீர்க்க வாய்ப்பு இல்லை, கூடாது என்பது ஒரு காலத்திலே உலகத்தை ஆண்ட ரோமர்களுடைய ஆட்சி முறை.
ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு முதல்ல நேருக்கு நேரா வா, கடிதத்தில் எழுதி அனுப்புறது, யாருக்கிட்டயா சொல்லி அனுப்புறது, அப்பா கிட்ட சொல்லி அனுப்புறது, அம்மா கிட்ட சொல்லி அனுப்புறது, தம்பி கிட்ட சொல்லி அனுப்புறது, அண்ணன்ட்ட சொல்லி அனுப்புறது, இந்த வீட்டை விட்டு புறப்பட்ட அந்த நிமிஷத்துல இருந்து கண்ணிலேயே பார்க்கல, ஆனா கடிதங்கள் வருது, வக்கீல் வந்து நிக்கிறாரு, எப்படி பிரச்சனை சால்வ் ஆகும்? நேருக்கு நேரா வாங்க, நேருக்கு நேரா உட்காருங்க. நீங்க யாரு, அவங்க யாரு, ரெண்டு பேரும் ஒரு மரணத்திலே நான் பிரியும் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம்னு நீங்க வாக்கு கொடுத்ததாயிட்டு, அந்த வாக்கு என்னாச்சு? வாழ்விலும் தாழ்விலும் நான் ஒருவர் மரணம் நம்மை பிரிக்கும் வரை, அந்த வாக்குறுதியில எங்க போனது? சோ நேருக்கு நேராக முகமுகமாக பார்த்து பேச முதலாவது முன் வர வேண்டும். எப்பொழுது நேருக்கு நேராக முகமுகமாய் பேச தவிர்க்கிறீர்களோ அப்பொழுது உங்க பிரச்சனை தீரவே தீராது. சோ எஃப் இன் த ஃபைட், த வெரி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஃபேஸ் ஈச் அதர், ரெண்டு பேரையும் நேருக்கு நேராக நின்று நீங்கள் முகமுகமாக பார்த்து பேசுங்க. இரண்டாவது, ஐ, இக்னோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இக்னோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது மாற்று பாதையை, சிந்தனை தவறல்களை, சிந்தனை சிதறல்களை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். எப்படி சிந்தனை சிதறுது? கருத்து, ஒருவேளை ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். வீட்டு சாவிய பூட்டிட்டு சாவி கொத்துல கொண்டு போய் வை அப்படின்னு கணவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்மா வந்து டெய்லி சாவியை தேடுறதே வேலையா போகும், திடீர்னு ஹேண்ட்பேக்ல இருக்கும், திடீர்னு பார்த்தா பாத்ரூம்ல இருக்கும், திடீர்னு கிச்சன் அரிசி மூட்டைக்குள்ள கிடக்கும். ஐயோ, நான் வந்து அவசர அவசரமா வந்தேன், குக்கர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ண மறந்துட்டேன், அப்படியே சாவி அங்கேயே வச்சுட்டேன். அப்போ இவர் சொல்றாரு, கதவுக்கு பக்கத்துல தானே ஆணி இருக்கு, அதுல மாற்றுறது உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப இந்த மாமா, உங்க அம்மா மாத்திரம் சொன்னது செஞ்சுட்டாங்களா அப்படின்னு இவருடனே, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுறேன், ஆமா அன்னைக்கு உங்க அம்மா அப்படிதான் வந்தாங்க, அவங்களும் எங்கேயோ சாவியை வச்சாங்க, அவங்க எங்க தேடிட்டு இருந்தாங்க, அப்போ நீங்க எங்க போச்சு உங்க புத்தி அப்படின்னு. இதுதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கணவன் மனைவி ஒரு காரியத்தை குறித்து பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மூணாவது மனுஷனை உள்ள இழுத்ததுக்கு தவறு. சம்பந்தம் இல்லாத புதிய கோர்வை அல்லது பிற பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க வேண்டும் என்கிற வார்த்தையை விட கொண்டு வர கூடவே கூடாது. வாக்குவாதத்தின் பொருளை மாத்திரம் கையாளவும். எந்த பிரச்சனைக்காக நீங்க சண்டை போடுறீங்களோ அந்த பிரச்சனையை விட்டு வெளியே போகக்கூடாது. மற்றவர்களை வெளியே போவதற்கு அனுமதிக்காதீர்கள். ஒருவர் அந்த உச்ச கோபத்திலே ஒருவேளை ஒரு பிரச்சனையை, வேறொரு பிரச்சனையை உள்ளே இழுத்து கொண்டு வந்தால் உடனே நீங்கள் அதை, அந்த சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வராத. எதுக்காக நம்ம பேசுறோம் அதோட நிப்பாட்டிக்கணும். மூன்றாவது சப்ஜெக்டை உள்ள கொண்டு வந்தா அது நாலாகும், ஐந்தாகும், ஆறாகும், அதுக்கப்புறம் கரண்டி பறக்கும், சட்டி பறக்கும், கடைசியா அதோட ஒரு மாசம் வீட்டுக்குள்ள சமாதானம் போய்விடும். சில நேரம் அது வளர்ந்து 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 வக்கீல் உள்ள வர்ற அளவுக்கு ஆயிடும். சோ இக்னோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நெவர் அலோ தேர்ட் பார்ட்டி, தேர்ட் பர்சன் டு கம் இன் பிட்வீன் யுவர் டிஸ்கஷன்ஸ். ஒரு நாளும் அதற்கு அனுமதிக்காதீர்கள். லூக்கா 20:2-7 வரைக்கும் வசனத்தை வாசிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு சம்பாஷணை அங்கே உள்ள இருக்கிறதே பாருங்கள். அது என்ன அழகாக அதை தீர்க்கிறது, இயேசு கிறிஸ்து அதை எப்படி கையாண்டிருக்கிறார்னு பாருங்க. லூக்கா 20:2 நான் வாசிக்கிறேன். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். யாரு? பரிசேயர் வந்து இயேசு கிறிஸ்து விட்ட கேட்கிறாங்க, யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது, என்ன அதிகாரத்துல செய்யறீங்க அப்படின்னு. அப்ப உடனே அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, அதாவது பதிலாக, பிரதினா பதில், அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன? யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனிதரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார்.
அவர்கள் தங்களுக்குள்ள யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்கள் எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லறிவார்கள் என்று சொல்லி அப்படியே அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதி உத்தரம் சொன்னார்கள். என்ன நடந்தது அப்படின்னா ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வண்ணமாக இவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப அந்த கேள்வியோட அந்த பக்கம் எதிராளி வாய் அடைத்து போய்விட்டார், ஒண்ணுமே சொல்ல முடியல. சோ பல நேரங்கள்ல உங்களுடைய வாக்குவாதங்கள் வரும் பொழுது கவனமாக அதை கையாண்டு மூன்றாவது தலைப்பு உள்ளே வந்து விடாத அளவிற்கு நான் பழைய உதாரணத்தை திரும்ப கொண்டு வர்றேன். சாவி எடுத்த உடனே ஏன் அங்க நீ வைக்கல அப்படிங்கிறது ஒருவேளை சண்டையா இருந்தா, ஒரு சின்ன விஷயம், அது ஒரு வீடு, அந்த வீட்டுல வந்து அது ஒரு மிலிட்டரி ஆபீஸ் அல்ல, மிலிட்டரி ஃபீல்டு அல்ல, அது ஒரு ஒர்க் ஃபீல்டு கிடையாது. இங்கதான் வைக்கணும், அங்கதான் வைக்கணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். வீட்டுல நாம வாழ வேண்டும். ஒரு நாள் தொலைச்சாங்க அவங்க தானே தேடுறாங்க, ரெண்டாவது நாள் தொலைச்சாங்கன்னா அவங்களே யோசிப்பாங்க. ஒரு தடவை சொல்லுங்க கேட்கலையா பரவாயில்ல, ரெண்டாவது தடவை சொல்லுங்க கேட்கலையா பரவாயில்ல, மூணாவது தடவை சொல்லுங்க. வீடு தானே, அதையே வந்து இதே ஆபீஸா இருந்ததுன்னா ஆபீஸ் ஹாஸ் காட் டிஃபரெண்ட் ரூல்ஸ். ஆபீஸ்ல நீங்க மேனேஜரா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், சூப்பர்வைசரா இருக்கலாம், ஃபோர்மேனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா வீட்டுல நீங்க வந்து ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு பாட்டியாக, ஒரு பெரியம்மாவாக, ஒரு அக்காவாக தான், ஒரு உறுப்பினர், குடும்ப உறுப்பினர். வீட்டில ஒரு மிலிட்டரி மேனோ வீட்டில ஒரு மேனேஜரோ அங்க தேவையில்லை. சோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை, தேவையில்லாத மூன்றாம் ஒரு டைரக்ஷனை, தேர்ட் டைரக்ஷனை, 3D மூன்று பரிமாணங்களை நம்ம எடுத்துக்கொண்டு வரவே கூடாது. ஜஸ்ட் இக்னோர் இட், இக்னோர் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நமக்கு சமாதானத்தை தரும். மூன்றாவது எழுத்து ஜி. ஜி, காட் யுவர் டங். இந்த நாக்கை காத்து கொள்ளுங்கள். நாக்கை காத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம். யாக்கோபு 3:5-18 வரைக்கும் இதை குறித்து நம்ம பார்க்கணும். நாக்கு நெருப்பு என்று சொல்கிறாரு. காட் யுவர் டங், வாயின் வார்த்தை ரொம்ப கஷ்டம். வார்த்தைகளை பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப சாஃப்டா நம்ம பேசி பழகணும். பிரச்சனைகள் வரும் பொழுது, சண்டை வரும் பொழுது சப்தம் உயர்த்தி பேச ஆரம்பித்து விடுவார்கள், உச்சத்திலே பேசுவார்கள், தெரு முனையில கேட்கும், அடுத்த வீதி அங்க சப்தம் கேட்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க தெளிவா அவங்களுக்கு ஓகே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சாக்ரட்டிஸ் சொல்லுவார், இப்ப இடி இடிக்குது இனி மழை பெய்யும் அப்படின்னு. அந்த மாதிரி மழையும் வேண்டாம் இடியும் வேண்டாம், அமைதியா நம்ம பேசினாலே. உங்க பிரச்சனை என்ன? கருத்து வேறுபாடு தானே? கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்ல வரல. கருத்து வேறுபாடு வரும் பொழுது அதை எப்படி கையாள்வது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கேன். ஒருவர் இவர்கள் முகமுகமாய் பாருங்கள். இரண்டாவது இக்னோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். மூன்றாவது காட் யுவர் டங், உங்களுடைய நாக்கை, நாவை கண்ட்ரோல் பண்ணுங்க. நாவு தடிமனான வார்த்தையை பேசுவதை தவறுங்கள், உச்ச சுதியிலே பேசுவதை தவறுங்கள், அமைதியா பேசுங்க. சண்டை அமைதியா போடலாமே, உயர்த்த சத்தத்தோட தான் போடணும்னு அவசியம் இல்லையே. உங்கள் குரலை உயர்த்தவோ அல்லது பெயரை உச்சரிப்பதையோ நாடாதீர்கள். அது வரைக்கும் வந்து செல்ல பெயர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த நேரம் சண்டை வந்த உடனே பெயர் சொல்லி கூப்பிடுறது, ஆண்டவனே ஆண்டவனே அப்படின்னு சாராள் ஆபிரகாமை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம் திடீர்னு டேய் ஆபிரகாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது நடக்குதா? குடும்பங்கள்ல நிறைய நடக்குது. அது வரைக்கும் என்னென்னமோ செல்ல பெயர்லாம் வச்சு கணவன் மனைவியை கூப்பிடுறதும், மனைவி கணவனை கூப்பிடுறதும், ஆனா சண்டை வந்துருச்சுன்னா பெயர் வச்சு கூப்பிடுறது.
டே இங்க வாடி வார்த்தை அந்த தடிமன், அதை நாம வந்து என்னைக்குமே கவனமாக இருக்கணும். சரி, ஒருவேளை ஒரு கோபத்துல வார்த்தை வந்துருச்சுன்னா உடனே அத மன்னிப்பு கேட்கறது நல்லது. ஐயோ சாரி, கொஞ்சம் ஐ காட் எக்ஸ்ட்ரீம், ஐ கிராஸ்ட் மை லிமிட்ஸ், நான் தவறுதலா அதை பேசிட்டேன் அல்லது உணர்ச்சி வசத்துல பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப சிம்பிள். அந்த ஒரு மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், இறங்கி செல்தல், அது இல்லாததுனால எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒன்றும் ஆயிராது. கொஞ்சம் இறங்கி போறதுனால, கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுனால என்ன நடக்குமோ ஒன்றும் நடக்காது. நம்ம இன்னும் சமாதானம் தான் நமக்கு கிடைக்கும். அதனால காட் யுவர் டங், நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ணுவது அவசியம். சண்டை ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருக்கிறது என்றால் அந்த டாபிக்கோடு நிற்பதே பெரிய தீர்வு. கண் வைத்து கண் பார்த்து முகமுகமாய் பேசுவது பெரிய தீர்வு. குறிப்பாக சப்தத்தை உயர்த்தாமல் அமைதலாக பேசுவது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இது இலகுவாக தீர்ந்துவிடும். இந்த நாலாவது வார்த்தை, ரொம்ப நாலாவது எழுத்து எல்லாவற்றையும் சாந்தமாக்கி விடும். ஹெச். ஹெச் என்ன அப்படின்னா, ஹால்ட் த ஹிஸ்டரி. ஹால்ட் த ஹிஸ்டரி, சரித்திரத்தை உள்ளே கொண்டு வராதுங்க. அது வந்து பெரிய ஆபத்து. பெரிய ஆபத்துன்னா கூறு கூறாக குடும்பத்தை ஆக்கி விடுகிறது. கடந்த காலத்தை எடுத்து உரைக்காதீர்கள். இன்னைக்கு ஒரு சண்டை அப்படின்னா இன்னையோட இன்னைக்கு உள்ள சண்டை தான் அதை பத்தி பேசணுமே ஒழிய, நேத்து உள்ள சண்டை, போன வாரம் உள்ள சண்டை, போன மாசம் உள்ள சண்டை, போன வருஷம் உள்ள சண்டையெல்லாம் அப்படியே நூல் போட்டு இழுத்துட்டு வரக்கூடாது. அதை அப்படியே நூல் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு நடந்தது ஒரே ஒரு பாத்திரத்தை கழுவாம கிச்சன்ல சிங்க்ல போட்டு வச்சிருந்திருப்பாங்க. அது இந்த ஐயா போய் கை கழுவுறது போகும்போது அதை பார்த்து கோபப்பட்டார். எப்ப பாரு, நீ இப்பதான் பண்ணுவேன். உடனே நம்ம எப்ப பாத்தீங்க நீங்க, நேத்து என்ன பண்ணேன், நேத்து நான் வந்து அப்பதான் குளிச்சுட்டு இப்பதானே வந்தேன், எனக்கு ஒரே உடம்பு முடியல, உங்களுக்கு தெரியாதா பண்ண. அப்படியா, உங்களுக்கு அப்போ நேத்து நான் செஞ்சதை உங்களுக்கு இன்னும் மனசுல வச்சிருக்கிறீங்க. நேத்து நான் வந்து கழுவுனங்கிறத அப்ப நேத்தே சொல்லியிருந்தா என்ன, அது இன்னைக்கு வரைக்கும் வச்சு அதை இன்னைக்கு எடுத்து சொல்றீங்க. அப்ப இது மாதிரி இன்னும் என்னெல்லாம் மனசுல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆஹ், வேற என்ன மனசுல வச்சிருந்தோம், இதைத்தான் சொன்னேன், தெரியாதா இன்னும் அன்னைக்கு அப்படித்தான் பேசுனீங்க. எத்தனை தொடர்பு, உடனே உடனே டான் 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 டான்னு வரிசையா தலைப்பு வந்து கொண்டே இருக்கும். நம்ம அதை செய்யக்கூடாது. ஹால்ட் த ஹிஸ்டரி, பழைய காரியங்கள், கடந்த காலத்தை ஒரு நாளும் கோர்த்து விடாதீர்கள். அன்றன்றைக்கு முடிந்து விட்டால் முடிந்து போனது. தேவன் என்ன சொல்றாரு, என்னுடைய பாவத்தை முதுகுக்கு பின்னதாக போட்டு விட்டார் என்று சொல்லுகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவத்தை என்னை விட்டு விளக்கினார் என்று சொல்லுகிறாரு. கடலின் ஆழத்துல கொண்டு போய் என்னுடைய பாவத்தை போட்டு விட்டார் என்று வேதாமும் சொல்லுகிறது. என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய பாவத்தை அவர் நினைவுபடுத்தினாரா, என்னை நீ காட்டி கொடுத்த மூணு தடவை அந்த வேலைக்காரிக்கு என்னை பத்தி நீ தப்பா பேசின அப்படின்னு என்னைக்காவது பேதுரு கிட்ட வந்து உயிர் தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் பேதுரு எடுத்து காட்டினாரா, சொல்லவே இல்லை. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா, இந்த தவறை சுட்டி காண்பிப்பான். நம்ம கடந்த காலத்தை, நடந்த காரியங்களில அன்றைக்கு உள்ள தவறுகளோடு நிறுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய பழையதை கொண்டு வந்து கோர்த்து விடக்கூடாது. எபேசியர் 4:32. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நேற்றைய பாவத்தை எனக்கு இயேசு கிறிஸ்து மன்னித்தாரு, என் தேவன் எனக்கு மன்னித்தாரு, பழைய பாவங்களை என் தேவன் எனக்கு மன்னித்தாரு, இன்று நான் சந்தோஷமாக இருக்கிறேனே, கண்களை திறந்த பொழுது இன்று காலையிலே சந்தோஷத்தோடு நான் எழுந்திருந்தேனே, என் தேவன் எனக்கு தண்டனையை கொடுக்காமல் ஒரு புதிய ஜீவனை கட்டளையிட்டாரு, எப்படி நான் பழைய குற்றங்களை மீண்டும் நினைவிலே வைத்து அதை என்னுடைய துணைவருக்கு முன்னதாக நான் கொண்டு வர முடியும். நாம கவனமா இருக்கணும். சரித்திரங்களை சண்டைக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். டி, தி லாஸ்ட் லெட்டர் டி, டச்.
கண்களை பார்த்து பேசும் பொழுது என்ன உணர்வு இருக்கிறதோ அதிலே நூற்றுக்கு நூறு மடங்கு அந்த கடைசி எழுத்திலே அடங்கியிருக்கிறது. முதல் எழுத்து என்ன? ஃபைட்டிலே சண்டையிலே முதல் எழுத்து எஃப். ஃபேஸ் ஈச் அதர் என்று சொன்னேன், கண் வைத்து கண் பார்க்கும் பொழுது எல்லாம் போய்விடும். கடைசி டி என்ன அழகா, அந்த வார்த்தையே என்ன அழகா இருக்கு பாருங்க. டச், ஒருவரை ஒருவர் கரம் பிடித்துக் கொள்ளுங்கள். முடியுமா? முடியவே முடியாது. உதறி விடும், தொடாது என்னை, அந்த பக்கம் போ, தள்ளி நில்லு அப்படின்னு. கீப் திஸ் ஆஸ் அ ரூல். உங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா ரெண்டு பேர் கரத்தையும் பிடிச்சிட்டு கண்ணு வச்சு கண்ணு பார்த்து சண்டை போடுங்க. எவ்வளவு முடியும்? ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் கூட வராது. திஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டீலிங் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் யூ டூ. கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க, பிடித்துக்கொண்டு சண்டை போடுங்க, சத்தமா சண்டை போடுங்க, சண்டை வராது, அந்த பிரச்சனை போயிடும், அப்பவே தீந்துடும். நீங்கள் பேசும்போது துணைவரின் கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள், அன்பு தானா வெளியாகும். யோவான் 3:16 கோல்டன் வேர்ட்ஸ் ஆஃப் பைபிள். தேவன் என்ன பண்ணாரு? அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் நேரடியாக வந்து நம்மை அவர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். எபேசியர் 2:14 பிரிவினை சுவராக இருந்த நடுச்சுவரை அவர் எடுத்து போட்டார். He himself has dealt. ரெண்டு பேரையும் அங்க சேர்ப்பதற்கு இடைவெளி இருந்தது, அந்த இடைவெளியை எடுத்து போடுங்க. கை பிடித்துக்கோங்க, ரெண்டு பேரும் கை பிடிச்சு பேசுங்க. உங்களால எவ்வளவு சவுண்ட் பேச முடியுமோ பேசுங்க. பேச்சு முடியாது, சண்டை அப்பவே தீந்துடும். சோ சண்டை பிணக்குகளிலே சமாதானம், மோதலை தீர்க்கும் வரை முயற்சியை மேற்கொள்வது அவசியம். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் எபேசியர் 4:26. எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய சண்டை, அந்த கருத்து வேறுபாடு அந்த நாளிலே ஏற்படுத்திய ஒரு கருத்து, அந்த வேறுபாடு களையும் வரைக்கும் அன்றைக்கு நீங்கள் படுக்கைக்கு செல்ல வேண்டாம். Do not go to bed unless you solve the issue. சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும், அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு உங்கள் கோபம் தனிய கடவுது என்று எபேசியர் 4:26 சொல்கிறது. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு, அதாவது தூங்க செல்வதற்கு முன்பு, லாஸ்ட் ப்ரேயர் செய்வதற்கு முன்பு அந்த தூக்கத்திற்கு நீங்க போக வேண்டாம். டூ நாட் கோ டு பெட், சால்வ் த ப்ராப்ளம். நேருக்கு நேராக அந்த பிரச்சனையை தீர்த்து முடித்ததுக்கு அப்புறம் தூங்க போங்க. அந்த நாள் அன்னையோடு முடியட்டும், மறுநாள் சந்தோஷமாக எழுப்பட்டும். நீங்க ஒருவேளை கேட்கலாம், சரி பிரதர், இன்றைக்கு இனிமேல் வர்றதை நாங்க அப்படி கையாளலாம், பட் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சண்டை போட்டு நாங்க அவர் அந்த சிவரை பாக்குறாரு, நான் இந்த சிவரை பார்த்துட்டு என்ன பண்றது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் முயற்சி எடுங்க, நேரடியா போங்க, கை பிடிங்க, கண்ணு கண்ணு வச்சு பேசுங்க. பேசவே வேண்டாம், முதல்ல மன்னிப்பு கேட்டுருங்க, அவ்வளவுதான். ஏன்னா இது வரைக்கும் இந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேசியாச்சு, வார்த்தைக்கு வார்த்தை ஏகப்பட்ட போர் அங்க நடந்து முடிஞ்சிருக்கு. பிரியறதற்கு கடைசி முயற்சியை மேற்கொண்டிருக்கிற ஒரு சூழலா இருந்தாலும் நீங்கள் பிரிவதற்கு இடம் கொடுக்காதீங்க. பிரிவை தேவன் அனுமதிக்கவில்லை. அதுக்கு முன்னாடி போய் ஒருவர் கைப்பிடிச்சு முகமுகமா பார்த்து என்னை மன்னிச்சிருங்கன்னு வாயை திறந்து இறங்கி அதை கேளுங்க, எல்லாத்தையும் சால்வ் ஆக்கிடுவார். ஏன்னா தேவன் எதற்கு உங்களை சேர்த்திருக்கிறார்? திருமண பந்தம் எதற்கு? சந்தோஷமாய் வாழ்வதற்கு. அந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கணவனோ மனைவியோ யார் ஒருத்தராக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் அதை மேற்கொண்டாலே மாத்திரம் அது சரிபடும். யூ ஹாவ் டு டேக் த இனிஷியேஷன். அதை துவங்குங்கள், தேவன் அதை முடித்து வைப்பார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை புதிய தலைப்பிலே சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.